ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சினிமா கமெண்ட்ரியில் சிசு. இது ஒரு மூவி ரிவ்யூன்னு எடுத்துக்க வேணாம், என்னோடய மூவி எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவை நான் வந்து பண்ணியிருக்கேன். சிசு அப்படின்னு சொல்லும்போது தமிழ் எல்லாத்துக்கும் குழந்தை அப்படிங்கிறது தான் தெரிய வரும். பட் இந்த பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க சிசு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான மீனிங் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லும்போது மேபி அவங்க தமிழ் ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டாங்களா, மேபி வேறு மொழியில் தான் மீனிங் இருக்கா. பட் இந்த படத்தோட கதைக்களத்துக்கு பொறுத்த வரைக்கும் சிசு அப்படின்னு பேர் வச்சதுக்கு ப்ராப்பரான மீனிங் அவங்களுக்கு கிடையாது. பட் மாறா சிசு அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா, ஒரு விஷயத்தை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிட்டா, ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீரம் அந்த மாதிரி இல்லை ஒரு பயம் அப்படி கூட வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக செட்டில் அவங்களுக்கு சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இந்த இருமுகன் படத்தில் வந்து ஸ்பீட் எடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு அட்ரேஷனல் புஷ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒருத்தனுக்கு பயம் வந்தவொடனே அவன் கையில் இருந்த பாட்டிலே நொறுக்கிடுவான். அந்த ஒரு புஷ்ஷை தான் இவங்க வந்து சிஷு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு படமாக ஒரு கதையை அதை பார்க்கும்போது, கதை ஒன்லைன் ரொம்பவே சிம்பிள். ஒரு வயசான ஒரு சோல்ஜர், அவர் வந்து வேறு லெவலில் ஒரு பர்சன். அவர் வந்துட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு, அதாவது தன்னோட ஏர்லி 40s கஷ்டப்பட்டு ஒரு 60-70 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு தங்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் அந்த தங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை தோண்டி 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 கடைசியில் அவரோட அவ்வளோ வயசுக்கு அப்புறமா அதை கண்டுபிடிச்சக்கப்புறமா அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வந்துட்டு விடாமுயற்சி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. எந்த இடத்துலையுமே அவர் கிவ் அப் பண்ணவே இல்லை. அதுதான் அவரோட ஃபஸ்ட் குவாலிட்டி அங்கே வந்து வைக்கிறாங்க. அந்த தங்கத்தை எடுத்துட்டு, இது வந்து நடக்கிறது வந்து ஒரு போர்க்காலத்துக்கு மாதிரியான ஒரு கதைக்காலத்தில் நடக்குது. அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தா தான் இவருக்கு உண்டான காசுங்கிறது கிடைக்கும். ஸோ அப்படி போகிற வழியில் வேற ஒரு சில ஒரு சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவர் வந்து தடுக்கிறாங்க, அந்த தங்கத்தை கைப்பற்ற முயற்சிக்காங்க. இவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, கிட்டத்தட்ட அது ஒரு காடும் கிடையாது, ஒரு காலி நலம், இந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸில் எப்படி இவங்ககிட்டருந்து தப்பிச்சார் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ நாம் நினைப்போம் அந்த ஒருத்தர் தான் வந்துட்டு இவனுக்கிட்டலாம் மாட்டிட்டாங்கன்னு. பட் இவனுக்கு எல்லாருமே அந்த ஒருத்தர்கிட்ட மாட்டிப்பாங்க. ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஃபைட் முடியும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது, யார் சாமிவன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா அவருக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ பெரிய ஆளாக நீ கொலமாசியா அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இவர் எப்படி தப்பிக்க போகிறாருன்ற பார்க்கறது தான் நம்மளோட ஒரு டார்கெட்டை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் இந்த படம். ஏர் ரேட்டட் ரத்தம் தெறிக்க தெறிக்க வேறு லெவலில் எடுத்து வச்சுருந்தாங்க. என்ன ஃபைட்டிங்கு, என்ன மேக்கிங்காகவே இந்த படம் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான், சிம்பிள் அண்ட் செட்டில் தான். பட் ஜஸ்ட் ஃபார் அ மூவி எக்ஸ்பீரியன்ஸாக இது ஹோலாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ டைம் வந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சிசு, டோன்ட் மிஸ் இட். ஸோ நான் இன்னொரு நல்ல படம் பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.